பேக்கரிகளில் சடலங்களை எரிக்கும் துர்பாக்கியம் தொட்டுவே ஆனந்த தேரர் எச்சரிக்கை அதிபர் ஆசிரியர்களுக்கு அமைச்சர் நாமல் அட்வைஸ் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பவனியாவில் மண்டையோடு மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் டெல்லி செல்ல தயாராகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பவனியாவை மிரட்டும் மர்ம மனிதர்கள் ஐநா கூட்டத் தொடருக்கு முன்னர் பிரிட்டன் தூதுவரின் காலில் விழுகின்றது ராஜபக்ஷ அரசு குடும்ப சுகாதார அதிகாரிகள் அறுநூறு பேருக்கு கொரோனா ஆப்கானிஸ்தானில் தொடரும் மோதல் மற்றும் ஒரு நகரம் தலிபான்கள் வசம் நாடு தற்போது போகும் நிலையில் பான் சுடும் பேக்கரிகளில் பானுக்கு பதிலாக கொரோனா சடலங்களை எரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என முருத்தொட்டுவி ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் அதனால் கொரோனா ஒழிப்பை வைத்துக் கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊடக பிரச்சாரங்கள் உடனடியாக நிறுத்திவிட்டு தொற்றினால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சரியான நேரத்தில் நாட்டை முடக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தளர்வுகளை கடுமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் அதனை தளர்த்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் எதிர்வரும் நாட்களிலும் நாளாந்தம் கொரோனா மரணங்கள் அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளதால் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள மயானங்களில் இடம் போதாமல் பேக்கரிகளில் சடலங்களை எரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என முறுத்தொட்டுவி ஆனந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் தற்போதுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்துமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தொழிற்சங்கங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்துடன் அல்லது ஜனாதிபதியுடன் பிரச்சினை இருந்தால் அதனை தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்து கொள்ளுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் சந்தர்ப்பவாத ஆர்ப்பாட்டம் செய்து மக்களை கஷ்டத்தில் தள்ளி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டால் அதன் வெற்றியை கொண்டாட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் ஆபத்துக்களை கொண்டு செயல்படுமாறும் அதிபர் ஆசிரியர்களது சம்பள முரண்பாட்டிற்கு வைரஸ் பரவல் நிலை முடிந்த பின் தீர்வு காண முடியும் எனவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொரோனா தொற்றினால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இருபத்தி மூவாயிரம் மரணங்கள் நிகழக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகம் இந்த ஆறுடத்தை வெளியிட்டுள்ளது அடுத்த வாரம் அளவில் இரண்டாயிரம் கோவிட் மரணங்கள் இடம்பெறலாம் என்றும் டிசம்பர் முதலாம் தேதி வரை இலங்கையில் பன்னிரண்டு ஆயிரம் கொரோனா மரணங்கள் குறைந்தபட்ச மரணங்களாக நிகழலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியா தாண்டிக்குளம் வயல் பகுதியிலிருந்து மனித மண்டையோடு ஒன்று மீட்கப்பட்டது குறித்த பகுதியில் உள்ள வயல்வெளியில் நின்றவர்களால் இன்று மதியம் மண்டையோடு ஒன்று அவதானிக்கப்பட்டது இது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டது குறித்த பகுதிக்கு விரைந்த வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் டெல்லி செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அடுத்து வரும் ஒன்றரை மாதங்களுக்குள் இந்த பயணம் இடம்பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட செயற்பாடுகளை இந்திய தரப்புகள் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு முழுமையாக பங்கேற்பதா இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பேச்சாளர் மற்றும் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மட்டும் பங்கேற்பதா என்பது தொடர்பில் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் கொரோனா நிலைமைகள் அடுத்து வரும் காலத்தில் தீவிரமடையும் பட்சத்தில் இந்த பயணம் தள்ளி போகலாம் என்றும் அறிய முடிகின்றது பவனியா மதவு வைத்த குளம் பிரதேசத்தில் மர்ம மனிதர்களின் நடமாட்டம் கடந்த இரு வாரங்களாக அதிகரித்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் பவனியா மதவு வைத்த குளம் பிரதேசத்தில் கடந்த இரு வாரங்களாக அடையாளம் காணாத வகையில் உடல் முழுவதுமாக நிறப்பூச்சுக்களை பூசிக்கொண்டும் நிர்வாணமாக திரியும் இவர்கள் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை இலக்கு வைத்தும் குடும்பத் தலைவர் இல்லாத விடங்களில் வீடுகளில் புகுந்தும் வீட்டில் தலைமையில் இருக்கும் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முற்பட்டுள்ளனர் குறித்த மர்ம மனிதர்களின் அட்டூழியங்கள் கடந்த இரு வாரங்களாக அதிகரித்த நிலையில் மதவு வைத்த குளத்தில் வாழும் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்விடயம் குறித்து இப்பிரதேச மக்கள் வென்னி பிரதி போலீஸ் மா அதிபரிடம் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்தும் அவர்கள் குறித்த விடயம் தொடர்பாக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் மர்ம மனிதர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் குறித்த பிரதேச மக்கள் நிம்மதியாக இரவு நேரங்களில் இருக்க முடியாது எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் நவாஸ் தலைமையிலான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கையின் காரணிகளை ஜெனிவா கூட்டத் தொடருக்கு முன்னர் பிரிட்டன் தூதுவருக்கு தெளிவுபடுத்த அரசு தயாராகியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அவர்களின் சொந்த காணிகளை மீள வழங்குவது உள்ளிட்ட மனிதாபிமான நடவடிக்கைகள் முடிந்தளவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவும் இவை தொடர்பில் சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் வெளிநாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி செயற்பாடுகள் காணி விடுவிப்புகள் மற்றும் இது தொடர்பில் கடந்த ஜெனீவா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடரில் இலங்கை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேற்படி கூட்டத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப சுகாதார அதிகாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அரச குடும்ப சுகாதார சேவைகள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு இன்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவையாளர்களை பாதுகாப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் சரியான முறைமையொன்றை உருவாக்கவில்லை எனவும் இது கவலை தரும் விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நேர்கொழும்பு கொரோனா சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் குடும்ப நல சுகாதார உத்தியோகரொருவர் இடப்பற்றாக்குறை காரணமாக நிலத்தில் மெத்தியை விரித்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானின் முக்கிய நகரமான குண்டூசை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நகரத்தின் விமான நிலையம் தவிர மற்ற அனைத்தும் தீவிரவாத கும்பலின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக உள்ளூர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் குண்டுஸில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கடைகள் அதே வேளை நகரில் தலிபான்களின் கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது தற்போது குண்டூஸ் தலைநகருடன் சேர்ந்து மூன்றாவது பிராந்திய தலைநகரத்தை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் இருபது ஆண்டுகால ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் அமெரிக்கா உள்ளிட்ட படைகளின் வெளியேற்றத்தை தொடர்ந்து தலிபான்கள் அங்கு மீண்டும் தலை தூக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது